பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ப்ரெக்னன்சி டயட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு ஒரு பெரிய மகத்துவமான ஒரு விஷயம். ஒரு பெண் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தையோட ஆரோக்கியத்தை டிசைட் பண்ணுறது அந்த 10 மாதத்து ப்ரெக்னன்சி உணவு தான்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு குழந்தை ஆரோக்கியமாக பிறந்து வளர்ந்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரணும் இல்லை என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறது அந்த தாய் எடுத்துக்கிற உணவும், அவங்க இருக்கிற அந்த தருணங்களில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்கன்றது தான். ஸோ இது நிறைய ரிசர்ச்சில் ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரெக்னன்சி டயட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தேவையான ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணுமே ஒழிய, நம்ம இப்போ ரீசன்ட் டேஸில் நான் கிளினிக்கில் பார்க்குற ப்ரெக்னன்சிக்காகனு வர பீப்புளில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 2-3 வருஷம் கழித்து இவங்க ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த சமயங்களில் நிறையா நாங்கள் சாப்பிட கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், அந்த மாதிரி ஹை கேலரிஸ் தரணும், இல்லை நிறைய உணவுகள் சாப்பிடணும் அப்படின்றதில் சில பெற்றோர்கள் சில குடும்பத்தினர் கருத்தாக நினைக்கிறாங்க. பட் என்னோட கருத்து என்னன்னா, அவங்க தேவையான உணவை தேவையான டைமில் தேவையான குவான்டிட்டி சாப்பிட்டாங்கனாலே ஆரோக்கியமாக இருக்க முடியும். நிறைய சமயங்களில் நான் ப்ரெக்னன்சி டயட்டை எப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர்னு மூணாக நம்ம பிரிப்போம் யூஸ்வலாக ப்ரெக்னன்சியை. அதில் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் பெருசாக நீங்கள் உணவுகள் கவனம் செலுத்தணும் அப்படின்னா ஃபோலிக் ஆசிட், அயன் இதை மட்டுமே அதிகமாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும். சில சமயங்களில் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் பல பெண்களுக்கு வந்து வாமிட்டிங்னால சாப்பிடாமல் இருப்பாங்க, இன்ஃபேக்ட் வெயிட் லாஸ் கூட ஆவாங்க அந்த சமயங்களில். அந்த மாதிரி இல்லாமல் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதில் போஷாக்கான உணவுகள் அப்படிங்கிறது நிறைய பேலன்ஸ்டாக நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கணும், தேவையான அளவு பழங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும், தேவையான அளவு பருப்பு வகைகள், தேவையான அளவு சீரியல்ஸ், இது எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அண்ட் இந்த டயட் அப்படிங்கிறது ப்ரெக்னன்சி டைமில் எஸ்பெஷலி வந்து நம்ம ஜென்ரலைஸ்டு டயட்டுங்கிறத விட எப்பவுமே ஒரு இண்டிவிஜுவலைஸ்டு டயட்டாக இருக்கணும். ஏன்னா ஒரு பெண் வந்து கருவுடுறாங்க அப்படின்னா அந்த சமயங்களில் அவங்களோட டோட்டல் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி வச்சு தான் நம்ம ஒரு டயட் அட்வைஸ் நம்ம தரோம். பட் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 மாதங்களுக்கு அவங்களோட உணவில் கைனகாலஜிஸ்ட் கொடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். ப்ளஸ் உணவை பொறுத்த வரைக்கும் பழங்கள் காய்கறிகள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணும். அண்ட் எஸ்பெஷலி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2வது 3 மாதங்களில் அதாவது செகண்ட் ட்ரைமஸ்டரில் நிறைய சமயங்கள் அப்போ தான் அவங்க ஃபுட் எடுத்துக்கிறதுக்கு ஸ்டார்ட் அப் பண்ணுவாங்க, அந்த வாமிட்டிங் அந்த நாசியா எல்லாம் முடிஞ்சு. ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டரை பொறுத்த வரைக்கும் அந்த சமயங்களில் மாதம் 1 கிலோ வெயிட் கெயின் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நம்ம ப்ரெக்னன்சி டைமில் எவ்வளோ வெயிட் கெயின் பண்ணணுன்றதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பட் கம்மிங் டு செகண்ட் ட்ரைமஸ்டர், ஒரு 300 கிலோ கேலரிஸ் ஒரு ஜாஸ்தியாக நீங்கள் உணவு எடுத்துக்கிட்டாலே போதும். செகண்ட் ட்ரைமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 300 கிலோ கேலரிஸ் எக்ஸ்ட்ரா உணவு எடுத்தாலே நீங்கள் போதுமானதாக இருக்கும். பட் அது நம்ம பண்ணாமல் நிறைய சாப்பிட்டு நிறைய வெயிட் போடணும். அண்ட் ரொம்ப அந்த சமயங்களில் தான் நிறையா ட்ரெடிஷ்னலாக ஸ்நாக்ஸ் அது இது எல்லாமே வந்து வந்துட்டே இருக்கும் வீட்டுக்குன்னு. அந்த மாதிரி நான் நிறையா சாப்பிட்டுட்டேன் மேடம், அதனால் ரொம்ப வெயிட் போட்டேன், கைனகாலஜிஸ்ட் இனிமேல் என்னை வெயிட்டே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னெல்லாம் சொல்கிறவங்க உண்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ரெக்னன்சியில் நம்ம வெயிட் லாஸ் பண்ண மாட்டோம், வெயிட் லாஸ் அட்வைஸும் நம்ம தரப்போகிறது இல்லை. பட் அதனால் நீங்கள் ப்ராப்பரான ஒரு உணவு எடுத்தால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர் பொறுத்த வரைக்கும் குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே போஷாக்காக இருக்கணும் அப்படின்னா அதிகப்படியாக நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவு எதுனா காய்கறிகளும் பழங்களும் தான். அதுக்காக நீங்கள் மற்ற இட்லி நம்ம நார்மலாக நம்ம ட்ரெடிஷனில் நம்ம இந்தியாவில் சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே எடுத்துக்கலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமாக வீட்டில் சமைக்கிற உணவுகளாக எடுக்கணும். நம்ம மாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் கணவர்கள் ஆகட்டும் இல்லை பெற்றோர்கள் ஆகட்டும் அவங்க எல்லாருமே வந்து தேவையில்லாத உணவுகளை கொடுத்து தேவையில்லாத ஒரு வெயிட் கெயின் ஆகி அங்கே ஒரு காம்ப்ளிகேஷன் ஆகி இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வீட்டு சமையல் சாப்பிடணும். தேவையான அளவு அனைத்து காய்கறிகள், பழ வகைகள் இது எல்லாமே எடுத்துக்கணும். இது எல்லாமே ஜென்ரல் அட்வைஸ். நீங்கள் ப்ராப்பராக ஒரு டயட்டிஷியன் பார்த்து உங்களோட ட்ரைமஸ்டருக்கு தகுந்த மாதிரி, உங்களோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரியான டயட்ரி மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். ப்ரெக்னன்சி டயட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பரான நீர் சத்து. உங்கள் உடலில் தேவையான அளவு நீர் சத்து இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். அண்ட் உங்கள் உணவுலையும் தேவையான அளவு நீங்கள் ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் கவனிச்சுக்கணும். நிறையா சமயங்களில் டீஹைட்ரேஷன்னால் கூட ப்ராப்ளம் அதிகமாக
வரதுண்டு ப்ரெக்னன்சியில். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் கான்ஷியஸாக தேவையான அளவு தண்ணி குடிக்கிறீங்களா, மோர், ஜூஸு, சூப்பு இந்த மாதிரியான உணவுகள் டெய்லியும் நீங்கள் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்றதுல கவனமாக இருக்கணும். ஸோ ப்ரெக்னன்சி டைமில் உங்களோட உணவு போஷாக்கானதாகவும் நிறைய காய்கறிகள், பழங்கள், நீர் சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள் இதெல்லாம் சேர்த்துக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமாக ஜென்ரல் அட்வைஸ் அப்படிங்கும்போது, நிறைய சமயங்களில் இந்த ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ் பற்றியான ஒரு குறிப்பு கண்டிப்பாக சொல்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ இந்த ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதற்கான உணவு வகைகள் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஆரோக்கியமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.